வணக்கம் நண்பர்களே, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் அடுப்பு அப்படிங்கிறத செய்ய போகிறேங்க. ராக்கெட் அடுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா விறகடுப்புலேயே கேஸ் அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹீட் கிடைக்கும், கேஸில் ஆகிற வேகத்துக்கு வந்து இதில் வந்து சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து தீ எரியறதுக்கு, அதாவது ஒரு பொருள் எரியறதுக்கு வந்து ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படும், போதுமான அளவு இருந்ததுனால தான் வந்து ஒரு பொருள் நல்லா எரியும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியில் நமக்கு நல்லா ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால இதனுடைய ஜுவாலைகள் வந்து மேலே வந்து கேஸ் மாதிரி வந்து சீக்கிரம் நம்ம வைக்கிற பொருள் வந்து சமையல் வந்து சூடாகுது. இதுதான் கான்செப்டுங்க. இதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து இந்த கல் தான் வேணும் அந்த கல் தான் வேணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாதுங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த பழைய செங்கல் தான் வச்சுருக்கிறேன். எல்லாம் தூள்கல், இங்கே பாருங்கள், எல்லாமே தூள்கல் தான் வச்சுருக்கிறேன். அதாவது நம்ம இருக்கிறத வச்சு செய்யலாம். நம்ம புதுசாக செங்கல் வாங்கி இதுக்குன்னு போய் வண்டி எடுத்துகிட்டு போய் வாங்கி அப்படிங்கலாம் செய்யணுங்கிறது இல்லை. உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் கருங்கல்ல செய்யலாம். கருங்கல் இருக்குது இல்லைங்களா, கிணத்துக்கல், அதிலையும் செய்யலாம். கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். அடியில் பாருங்கள், அடியில் வந்து எப்படி வைக்கணும், மேலே எப்படி வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் சைஸ் கல்லையும் இது செய்யலாம், கருங்கல்லையும் செய்யலாம். உங்கள்கிட்ட எந்த கல் இருந்தாலும் சரிங்க, பாறை உடச்சி அந்த கல் கூட செய்யலாம். இந்த ராக்கெட் அடுப்பை இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ வந்து பழைய செங்கல்ல தான் செய்கிறேன். எப்படி செய்கிறேன் அப்படின்னு பாருங்கள் இந்த கல், அதாவது இதெல்லாம் வேஸ்டேஜ் கல்லுங்க, நம்ம வீட்டில் கிடந்த வேஸ்ட் கல். இதை வச்சு நம்ம எப்படி ராக்கெட் அடுப்பு செய்யலாம், அதாவது இருக்கிறத வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஒரு செங்கல் வச்சு, இந்த மாதிரி ஒரு செங்கல் வச்சு, பாருங்கள் இப்படி ஒரு செங்கல் வச்சு ஒரு பிட்டுக்கல் அந்த இடத்துல வச்சுட்டோம். அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு லேயர். கீழே வந்து மண்ணு தான், நான் ஆக்சுவலாக மண்ணு தான் போட்டுக்கிறேங்க. நீங்கள் காரையும் போட்டுக்கலாம், இல்லை கீழே செங்கல் இந்த மாதிரி ஒரு பாவிட்டு கூட நீங்கள் அதுக்கு மேலே வைக்கலாம். மண்ணில் இந்த மாதிரி கட்டணும் அப்படின்னா நான் அந்த மாதிரி மண்ணிலே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி விலைங்க, ஒரு சின்ன சைஸ் கம்பி விலை பார்த்தீங்கன்னாங்க, பாருங்கள் ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்கலாம். அது பாருங்கள் ஒரு அடி, ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்குது. இந்த கம்பி விலை வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் கடையில் நிறைய கிடைக்குங்க. இதை மட்டும் நீங்கள் ஒன்று காசு போட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும். இது பார்த்தீங்கன்னா சதுரடி வந்து ஒரு 10 ரூபா 12 ரூபா இந்த ரேஞ்சில் வரும். ஒரு 10 ரூபா 20 ரூபா செலவு அவ்வளோதான்னு வச்சிங்களேன், இருக்கிற கல்லை வச்சு நம்ம கட்டிக்கலாம். பாருங்கள் இந்த கம்பி வலை கூட நம்ம வீட்டில் இருந்த பழைய கம்பி வலைங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது கம்பி வலை பழைய வலை. பாருங்கள் இந்த கம்பி வலையை மேலே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வச்சுக்கிறோம். கீழே ஒரு கல் ஒரு லேயர் வச்சு மேலே வந்து கம்பி வலையை வச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த செங்கல் லேயர் இப்படி வைக்கிறேங்க. பாருங்கள் அடுத்தது இப்படி வைக்கிறோம். அடுத்த வரிங்க பாருங்கள், அடுத்த செங்கல் இந்த மாதிரி வைக்கிறோம். வச்சுட்டு இங்கே ஒரு பிட்டு கல், ஒரு சின்ன கல்லாக வந்து போடுறோம். நம்ம கட்டடை எப்படி கட்டுமோ அந்த மாதிரி தாங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பிட்டு கல்லை பாருங்கள் நம்ம இப்படி வைக்கிறோம். பாருங்கள் இந்த கேப் இருக்குங்களா, அந்த கேப்பை மூடுற மாதிரி அடுத்த கல் இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி வைக்கணும் வச்சுங்களேன், இந்த மாதிரி வைக்கணும். அடுத்தது மூளைக்கு வந்து ஒரு பிட்டு கல் போட்டுடலாம். நீங்கள் இதை வந்து நீங்கள் இப்படி ஓப்பனாகவும் வச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஒரு டெம்பரேச்சராக வச்சு காமிக்கிறேன். வச்சு காமிக்கிறனால தான் உங்களுக்கு எந்த கலவையும் போடல. இதை நீங்கள் வந்து கல் கல் சிமெண்ட்டும் போட்டுக்கலாம், அல்லது ஓடமண் இருந்ததுன்னா கரைச்சி நீங்கள் விட்டு நீங்கள் ஒரு இந்த வரிக்கு வரி விட்டு நம்ம ஃபிட் பண்ணி போட்டுக்கலாம், அல்லது செம்மண் இருந்தாலும் போட்டுக்கலாம். எந்த மண் இருந்தாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் உங்களுக்கு டக்குன்னு புரிய வைக்கிறதுக்காக நான் வந்து சிம்பிளாக பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் இந்த லேயர் உபயோகிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த லேயர் தான் கொஞ்சம் நீங்கள் கவனமாக வைக்கணும். வலைக்கு மேலே ரெண்டு வரி வச்சுட்டுங்க. கீழே ஒரு வரி இருக்குது, வலைக்கு மேலே ரெண்டு வரி வச்சுட்டோம். பாருங்கள் லைட்டாக பாருங்கள் இந்த பக்கம் காமிக்கிறேன். பாருங்கள் லைட்டாக அந்த கங்கில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கணும், அப்படி போடுற மாதிரி. இந்த வரி வச்சுட்டிங்களா, பாருங்கள் இதெல்லாம் வேஸ்டேஜ் ஆன கல்லுங்க. பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வைக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை இந்த மாதிரி வைக்கிறோம்.
நீங்கள் இந்த மாதிரி முன்ன பின்ன வந்தது அப்படின்னா நீங்கள் மண் போட்டுக்கிட்டு மண் மண் கலவை போட்டுக்கிட்டீங்கனாலும் சரி, இல்லைன்னா சிமெண்ட் கலவை போட்டுக்கிட்டாலும் சரி போட்டுக்கலாம். பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரை நீங்கள் முழுக்கலை வச்சுக்கோங்க, முழுக்கலை வச்சா தான் நல்லதுங்க. இப்போ நான் வந்து நிறையா வந்து அரைக்கல் இருக்குதுனால அரைக்கல் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அரைக்கல் முக்காக்கல் இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி ஒரு லைன் வச்சுக்கலாம். முடிஞ்ச வரை இருக்கிற கல்லை யூஸ் பண்ணுங்க, ஏன்னா புதுக்கல் வாங்கணுங்கிறதுலாம் அவசியம்லாம் எதுவும் கிடையாதுங்க. பாருங்கள் அது பழைய கல் தான் எல்லாமே வச்சுருக்கிறேன். இது நீங்கள் வந்து அதாவது காரை போட்டோ அல்லது வந்து குழம்பு மண்ணு செம்மண் போட்டோ ஓலமண் போட்டோ வச்சிங்கன்னா அப்படியே ஃபிட்டிங் அருமையாக பிடிச்சிக்கும். டெம்பரரியாக உங்கள்கிட்ட நான் வச்சு காமிக்கிறதுனால இந்த மாதிரி ஆடிட்டுருக்கேன். இந்த மாதிரி கேப்புக்கெல்லாம் சின்ன கல் கூட வச்சுக்கலாம், என்ன இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை அடுப்பு இருக்கணும், சுற்றி நம்ம பூசிக்கிறோம். இருக்கிற கல்லை நீங்கள் வந்து கருங்கல் கூட வச்சு கட்டலாங்க, செங்கல் தான் வச்சு கட்டணும், விலைக்கு தான் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கலாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா, இப்போ நம்ம வந்து உள்ளெல்லாம் ஓப்பன் விட்டுறது, நம்ம வந்து காரை போட்டுக்கலாம். காரை போடும்போது போட்டுக்கலாம் வச்சிடறோம். அடுத்த லேயர் வந்து இப்படி வைக்கிறேங்க, ஒன்று வந்து ஒயர் நான் மட்டும் சரியாக இல்லாமல் இருக்குது. நம்ம சின்ன கல்லை கூட வச்சுக்கலாம், வச்சுட்டு நம்ம காரையை போட்டுக்கலாம். பாருங்கள் கீழே ஒரு லேயர் வச்சுருக்குறோம், எல்லாமே பழைகளில் தான் வச்சுருக்குறேங்க. மேலே ரெண்டு லேயர் வச்சு அதுக்கடுத்து குறுக்க வச்சுருக்குறோம். இந்த குறுக்கிக்கு மேலே ஒன்று ரெண்டு மூணு, அதாவது இதுக்கு மேலே நாலு லேயர் இருக்குது. ஆக மொத்தத்தில் வந்து எத்தனை வரி இருக்குன்னா கீழேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வரி இருக்குங்க. ஏழு வரி இருக்குங்க, எல்லாமே பழைகளில் தான் நம்ம கட்டியிருக்குறோங்க. எல்லாமே பழைகளில், அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், எல்லாமே பழைகளில் என்ன இருக்குது. இன்னும் மாதிரி ஒன்று கட்டலாம். இது நான் உங்களுக்கு டெம்பரரியாக வச்சு காமிக்கிறேன், இதுதான் பேசிக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அடியில் நம்ம இந்த வலைக்கு மேலே தான் நம்ம தீ வைக்கணும். அந்த வலைக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் அதாவது காற்று நல்லா மேலே போகும், சாம்பல் வந்து கீழே வந்துடுது தான் கான்செப்டுங்க. இதில் நீங்கள் கருங்கல்ல கூட கட்டிக்கலாம். இந்த செட்டப் எனக்கு செங்கல் இல்லை, கருங்கல் இருக்குது, அதில் கூட நீங்கள் கட்டிக்கலாம். நீட்டாக கட்டிக்கலாம், மண்ணிலேயே கட்டிக்கலாம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், மேலே நீங்கள் குமிழ் மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி மண்ணிலையோ இல்லை சிமெண்ட்லேயோ குமிழ் மாதிரி வச்சுக்கலாம். நான் இப்போ குமிழ் வைக்கலை, இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக இந்த கேஸ் அடுப்போட மேலே அந்த செட்டப் வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா மேலே வந்து பாத்திரம் வைக்கிறதுக்காக இது மேலே அப்படியே நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் குமிழும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு குமிழ் வச்சுக்கலாம். இவ்வளோ தாங்க வந்து ராக்கெட் அடுப்பு அப்படிங்கிறது. பாருங்கள் இந்த சைட்லாம் பழைய கல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக தெரியும். புதுக்கல் இருந்ததுன்னா வந்து பிளைனாக உங்களுக்கு தெரியும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஒரு செம்மண் போட்டு கலவை பேக் பண்ணும்போது அல்லது சிமெண்ட் போட்டு பேக் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, நீட்டாக உங்களுக்கு வந்துடும். அல்லது ஓடமண் போட்டிங்கனாலுமே இதெல்லாம் வந்து அடை விட்டுக்கும். பழைய செங்கல் வந்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் பழைய செங்கல் வச்சோ அல்லது பழைய கருங்கல் வச்சோ அழகாக வந்து நீங்கள் ராக்கெட் ஸ்டவ் செய்யலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்டில் வந்து பக்காவாக இருக்குதுன்னு பக்காவாக டிசைன் கொண்டு வந்துட்டோம். இதுதாங்க ராக்கெட் ஸ்டவ். இப்போ பாருங்கள் நம்ம வந்து எரிச்சு பார்க்கலாம், அது எப்படி எரியுது, எந்த அளவுக்கு வந்து ஹீட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பகல் நேரம், இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 12:30 ஆகுது அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து தீயோட ஜுவாலை வந்து உங்களுக்கு நல்லா தெரியுமோ தெரியாதோ தெரியல. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எரிச்சு பார்க்கலாம் அது எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் இந்த இடத்துல இந்த நாலு செங்கல் பார்த்திங்கன்னா விறகு வந்து கீழே இறங்காமல் இருக்கிறதுக்காக நம்ம சும்மா டெம்பரரியாக இருக்குது அடுக்கிறேன். இல்லை வேறு ஒன்றும் இல்லைங்க, சும்மா பாருங்கள் பழைகள் தான். இந்த பக்கம் விறகு வந்து இறங்காமல் மேலே நின்று எறியறதுக்காக
பானைக்கு இப்ப நம்ம வந்து அடுப்புல செக் பண்ணலாம் இது எந்த அளவுக்கு எரியுது அப்படி செக் பண்ணலாம் மேல வர ஜோலை பாருங்க பாருங்க மேல வந்து எப்படி வந்து ஜோலை வருது போய் இல்லாம வந்து மேல வருது பாருங்க தீ வருது இல்லீங்களா இன்னமாதாங்க அந்த அடுப்போட வந்து கான்செப்டே தான் பாருங்க மேல வர்றது வந்து எந்த புகை இல்லாம வரோம் கீழ பாருங்க ஆக்ஸிஜன் வந்து நல்லாவே போகுது நல்லாவே ஆக்ஸிஜன் கிடைக்குதுங்க கீழ எந்த புகையும் இல்ல அதே மாதிரி பாருங்க மேல வந்து வெறும் தீ மட்டும் தான் வந்துட்டு இருக்கு இப்ப பாருங்க நான் லைட்டா ரெண்டு சோவதாங்க வச்சிருக்கேன் தென்ன சோவதா வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா கேஸ் அடுப்புல என்ன ஹீட் கிடைக்குதோ அந்த ஹீட் கிடைக்கும் அப்படினு சொல்றாங்க. இவர சும்மா ஒரு டெஸ்டிங்கா ஒரு தண்ணி காய வைக்கறோம் பாருங்கல. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல அதாவது விறகு வந்து அதிகமாக செலவாகாது கொஞ்சம் விறகு எரிஞ்சாலுமே நல்லா ஹீட் கிடைக்கும் மேலே பார்த்தீங்களா இதை சுற்றியுமே எந்த பக்கமே வர்றதில்லை ஃபுல்லாகவே வந்து அந்த கேஸில் வந்து ஜுவாலை மாதிரி தான் வந்து அடியில் வந்துட்டு இருக்குது பாருங்க இந்த மாதிரி எரியுது நண்பர்களே இந்த மாதிரி நீங்கள் வந்து ராக்கெட் ஸ்டவ் நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயுமே நீங்கள் போட்டுங்க உங்களுக்கு வந்து கேஸ் செலவு மிச்சாகும் அதே மாதிரி விறகுல அடிச்சு எரிச்சிங்கனாலுமே விறகு செலவு மிச்சாகும் பாருங்கள் எந்த அளவுக்கு எரியுது பாருங்கள் வணக்கம் நண்பர்களே இதே போன்றதொரு அடுத்த பயனுள்ள பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி